அதான் வந்து அகண்ட ரூபம் அமித பராக்கிரம. அபரிச்சிந்தானா எதிர்பார்ப்பு இல்லாத தோழன், தோழன் என்று கூடவே இருப்பான். எதிர்பார்ப்பு இல்லாத தோழனாகவும் என்றென்றும் துணையாக இருப்பவனாம். நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பவன். பல அதாவது நம்ம கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் சுவாமி வந்து நம்ம உறுதுணையா இருக்கும் போத நினைச்சு பார்ப்போமா. பல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நாம சொல்றோம் நான் உன்னை இடமாட்டம் கோவிந்தன். ஆனா நாம் அப்படி நினைச்சு யோசிச்சு பார்க்கதான் தெரியுது, பல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நீ என்னை விடவில்லை கோவிந்தா, நீ என்னை விடவில்லை கோவிந்தா. நம்ம அவனை உணர்வோம், நம்மளுடைய பக்தியில சுவாமி உணர்த்தி தருவா இருப்பாங்க. அப்பதான் இது உணர்வோம், நீ என்னை விடவில்லை. நான் ஆயார சொல்றேன், நான் உன்னை விடமாட்டேன் விடமாட்டேன். ஆனா கஷ்டம் வருவா நம்ம பழிப்போமா, ஆமா என்னதான் செஞ்ச அப்படின்னு அந்த கஷ்டம் வந்து அந்த காலகட்டம் முடியும் போது நம்ம யோசிப்போம், சே கிருஷ்ணா இந்த நேரம் என்னை காப்பாத்தினாரு, நான் பழித்தேன் ஆனால் அவன் என்னை விடவில்லை, அந்த பழித்த நேரமும் என்னிடம் கோபித்து கொண்டு செல்லவில்லை. அப்ப அந்த நம்பிக்கைக்கு வந்து கண்மூடி நம்பலாம். நம்பிக்கைக்கு பாத்திரமாகும் உறுதுணையாக இருப்பவன். எங்கு முழுவதுமாக அப்படியே அகந்தரும் முழுவதுமாக வியாபித்து நம்ம எப்ப எந்த நேரத்தை கேட்ட உடனே கட்டம் தரா இருப்பாரு. இப்போ இவங்க வந்து முழுவதுமாக வியாபித்திருக்கக்கூடிய எம்பெருமானை நினைத்து விந்தியாவெளி நினைச்ச மாதிரி புதிய ஒரு குழந்தை எனக்கு கிடைச்சி நான் என் பால் ஊட்ட வேண்டுமே, என் உலையிலிருந்து பால் அருந்து அந்த குழந்தை பார்க்க அப்படி ரசித்து கொடுக்கணும், குடிக்கணுமே குழந்தை நான் கொடுக்கணுமே நினைத்தாலாம். வியாபித்திருக்கும் எம்பெருமான் கேட்டதும் கொடுத்து விட்டார் இல்லையா. அடுத்தது என்ன நினைச்சா, என் முளைப்பால் கொடுத்து கொல்ல வேண்டும். அதற்கும் ததாஸ்து அந்த சுவாமி வாமனாவதாரத்தை பார்த்து பிரார்த்தித்தார். ஆனால் எம்பெருமான் எங்கும் நினைச்சு மனசதான் நினைச்சா எப்படி சுவாமிக்கு தெரியுது, ஏன்னா அவர் அந்தர்யாமி, நமக்குள் உள்ளே உறைந்து வியாபித்து இருக்கும். சிறுசா இருந்து சுவாமி சிறிய வழிவரத்து இப்ப எறும்பு துரும்பு எல்லாத்துலயும் துணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சொல்றாங்க இல்லைங்களா. அபரிச்சிந்தான இந்த எதிர்பார்ப்பு இல்லாத தோழன். அப்ப திட்டினாலும் சண்டை போட்டாலும் நீ திரும்பவும் வந்து ராமா கிருஷ்ணா கோவிந்தா குட்டானே சாமி வந்து நிற்பார். உறுதுணையாக இருந்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பவர் அந்தர்யாமி, அனைவருக்குள்ளும் உறைந்து இருப்பான். இருப்பதனால்தான் நம்ம இந்த உடலோடு இருக்கிறோம். அது ஒரு கல்லாவட்டும் தூசாவட்டும் துருபு ஆகட்டும் அதற்கு அந்த ரூபம் ஏனா சுவாமி அந்தர்யாமி, உள்ளே அதற்குள் உறைந்து ஜீவனாக அணுவாக இருப்பதனால் தான் அந்த ரூபம் சுவாமி நீங்கிட்டா அது போயிடும். பழம் நல்லா தலதலை நல்லா இருக்கு, நல்லா இருக்கா பாருங்க, நம்ம பார்த்து வந்து மாம்பழத்தை வாங்குறோம். அந்தர்யாமியாக எவ்வருமாறே அந்த சக்தி உள்ளே இருக்கிறதுனால அது பழுத்து நல்லா சாப்பிடும் வண்ணம் இருக்கும். நாலஞ்சு நாள் போச்சுன்னா எம்பெருமான் நீங்கி விட்டா என்ன ஆச்சு, ரெண்டு நாள் சில பழம் பார்த்தா நல்லா இருக்கு, இப்போ நேர்த்தாமல் வாங்கின ஒரு நாள் கூட வாடிக்கிச்சான். சுவாமியோட பிரசன்ஸ் இல்லைன்னா அது அப்படியே அழுகி போயிடும். மனுஷருகமும் அப்படிதான், எல்லா ஜீவராசிகளும் அப்படிதான் பேரோட இருப்போமா.
அடுத்த நிமிஷம் எம்பெருமான் அந்த உடலில் இருந்து நீங்கியவுடன் எப்ப எடுத்துட்டு வராங்களாம் இல்லைங்களா? பேர் ஒன்னு அப்ப சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? சுவாமி இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேர் நமக்கு. அந்தர்யாமி அமரஜன பிரிய ராமா. அமரஜனம்னா யாரு? இந்த நித்திய சூரிகள், தேவர்கள், ஆழ்வார்கள், பூர்வாச்சாரியர்கள் எல்லாமே, ரிஷிகள், முனிவர்கள், இந்த சூக்ஷ்மமாக நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களும் பரிவாரங்களும் பிரியமானவன் எம்பெருமானே, நீ எந்த ரூபத்திலா இருந்தாலும் நீ எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா ரூபத்தில் இருக்கிறவங்களும் சுவாமியை பூஜித்துக் கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு. அப்போ பராக்கிரமம்னா குரு சொன்ன மாதிரி அவருடைய வீர சூரன், இந்த ப்ரௌஸ் சொல்லுவாங்க, சிங்கம் போல் அந்த வீரனாக. இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் இந்த வார்த்தையை போட்டு ராமதாசர் பாடியிருக்காரு அப்படின்னா, ஒரு சம்பவம், இந்த பாகவத உத்தமர் வந்து பாடும்போது அந்த ராமரை பத்தி இப்படி சொல்றாரு, ராமர் இல்லேன்னு இருக்கக்கூடிய ஒரு அழகும் அவங்க வீரமும் சொல்வார். இப்ப வீரம் ராமருக்கு வந்து சொல்லும்போது எதற்கு? இப்போ ஒரு அழகான ஒரு தத்துவம், அங்க ஒரு வார்த்தை உரையாடல் நடக்கிறோம். ராமருக்கு வீரம் எதர் அப்படின்னு சொல்லும் போது இல்லேன்னு இருக்கக்கூடிய போய் பராக்கிரம் அழித்து வந்தாரே இல்லையா, ராமருடைய அழகு வீரம் என்ன ஒரு தெரியுமா அழகு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எங்கேருந்து வருதுன்னா, மகாபாரத் இந்த மகாபாரதத்துல வந்து யக்ஷ பிரசனம் நடக்குது. யக்ஷ பிரசனம்னா இந்த பாண்டவர்கள் வந்து வனவாசம் செல்றாங்க இல்லைங்களா, அப்போ ஒரு இடத்துல தண்ணி தாகம் எடுக்குதுன்னு போய் எடுக்க வரும்போது அங்க ஒரு யக்ஷன் இருக்காரு, நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொன்னாதான் தண்ணி எடுத்துட்டு போனான்னு சொல்லும்போது அந்த பாண்டவர்கள் நாலு பேரும் வந்து மடிந்து விடுறார்கள். இப்ப யுதிஷ்ணவர்மா வந்தோட கேட்டுப்பா கேள்வின்னு சொல்லி சரியான பதில் சொன்ன பிறகு என்ன வேணும்னு கேட்கும்போது, தன்னுடைய சகாதே ஒரு தம்பி நகுலனை மட்டும் வந்து உயர்த்தித்துட்டா அப்படின்னு கேட்கிறார். இப்ப கேள்வி கேட்கிறார் அவர், எது தர்மம் யுதிஷ்டா, எது தர்மம் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு, நல்லா யோசிச்சு சொல்லணும் பதில், தப்பா சொன்னா உன் தலையும் போயிடும். யோசிச்சு சொல்றாருமா, ராமர் தான் தர்மத்துக்கு, ராமருடைய வீரம் தான் தர்மத்தின் அழகு. தர்மம் என்று சொல்வதே ராமரின் வீரம். என்ன அந்த வீரம் அப்படின்னா, ஒருத்தனை அடிச்சு துன்புறுத்தி இல்ல அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதோ வந்து வீரம் கிடையாது. நம்மளிடம் வந்து பலம் இருக்கலாம், அவங்க வந்து நம்மிடம் தோற்று மண்டிட வேண்டும் அப்படின்னு நினைப்பது வீரம் அல்ல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பராக்கிரமத்தை உபயோகித்து அவளை கீழடக்குவது வீரம் அல்ல. ரொம்ப அதிகமான ஒரு மன வருத்தம் கூடி குறிய அவங்க வந்து நிற்கும் பொழுது அவர்களை மனமிறங்கி மன்னித்து விடுவதுதான் வீரமா. அந்த குணம் வந்து, அது அழகான கல்யாண குணம் வந்து ராமர் கிட்ட இருக்கான். அதுதான் ராமருடைய வீரம். ராமருடைய வீரம்னு சொல்றதே அவருடைய அழகான மன்னி, அது மனம் நெகிழ்ந்து உருகி அவரை நினைச்சு பார்த்து மன்னித்து விடுவாராம். ராமர் வந்து பாலம் கட்டுவதற்கு சமுத்திர தேவனிடம் வந்து மூணு நாள் தியானம் செய்யறாரு. வந்து பாலம் கட்டணும்னா என்ன ஆகும், இந்த பாலம் சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் அடிபடக்கூடாது இல்லைங்களா. இப்போ கெட்டும் போது சமுத்திரராஜன் கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கணும், அனுவாதம் வாங்க வேண்டும். அனுமதி கேட்பதற்கு சமுத்திரராஜனை வேண்டி மூணு நாள் அவரு பிரார்த்தனை பண்ணி உட்கார். சமுத்திரராஜன் முதல் நாள் செய்த உடனே வந்திருக்கணும், வரல. மூணாவது நாள், மூணு நாள் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து சொல்லணும், என்ன அகங்காரம் பாரு, சமுத்திரராஜனுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னா ராமருக்கும் கோபம் வந்துடுது. மூணு நாளா உட்கார்ந்துட்டு இருக்கேன், வந்து ஒரு என்ன ஏது பதில் கொடுத்தா அடுத்த வேலை ஆகணும் இல்லைங்களா, மூணு நாள் இதுலேயே போயிடுச்சேன் அப்படின்னு கோபம் வந்து, வருவியா இல்லையா அப்படின்னு வில்லை எடுத்து வச்சுட்டார். வில்லை எடுத்து அந்த அம்பை நான்ல வந்து கூட்டிடுறாரு. காட்டை பண்ணி வருவாயா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே சமுத்திரராஜன் ஓடி வந்து அட்டச்சனா வந்து காலில் விழுந்துடுறாரு. சரணாகதி ராமா அப்படின்னு காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறான்.
சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் அடிபட்டுரும். அது இல்லாம நான் ராவணனுடைய எல்லைக்கும் உட்பட்டவன், அப்ப எனக்கும் வந்து நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்வது, உனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஏற்கனவே உத்தரவு இருக்கு, நான் என்ன செய்யறதுனாமா, அதனாலதான் தயங்கி நின்ன அப்படின்னு சொன்ன. கால் பிடித்தே கால் பிடித்தோ காத்தல் அப்படின்னு சொன்ன உடனே மனம் இறங்கி சரி நம்மளதான் விட்டுருப்போமா, வந்து கேட்டா உடனே மறைச்சு விட்டுணுமா அப்படின்னு எந்த அளவுக்கு கோபத்துல போய் உச்ச கட்டத்துக்கு போயிட்டாரான் அப்படின்னு இறங்கிடுவார். அதனாலதான் திருப்பாவையில மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய். நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சிருப்போமா, சுவாமி முன்னாடி போய் நின்று எதுவுமே தெரியாத மாதிரி சாமி கோவிந்தா நான் எவ்வளோ நாள் கோவிந்தா கரெக்டா சொல்லிடுறேன், இவ்வளோ நாள் கூட சொல்லியிருக்கோம், இன்னைக்கு நான் ஒரு நாள் கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன், தயவு செய்து எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க சாமி, இல்லை இவ்வளோ பெரிய கஷ்டம் முன்னாடி சொல்லியிருக்கோம், பிரார்த்தனை எதுவும் செய்யலை, நேர்த்திக்கிழமை எதுவுமே போட்டு செய்யலை, கஷ்டம் வந்து போய் திட்டினோம், செய்ய மாட்டோம், ஒரு நாள் இன்னைக்கு நான் பூஜையே செய்ய மாட்டேன், எல்லா அட்டகாசமும் பண்ணியிருக்கோமா, எல்லாம் முடிஞ்சு கடைசியில் கோவிந்தா ப்ளீஸ் கோவிந்தா நீங்கள் நம்ம மகிழ்ச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வர வேண்டும் வா அப்படின்னு மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய்ந்திரவாய். நீ எதுக்கோ வாய்ப்பு இருக்கிறேன், சண்டை போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறேன், மனதுக்கு இனியான், ஏனென்றால் இப்படி க்ஷண நேரம் நீ வந்து தப்பு செய்யணும் வந்து ஒரு ஒன்று ஒரு தடவை கோவிந்தா அப்படின்னு அழைச்ச உடனே மனமுருகி வந்து செய்து தரக்கூடியவன், அவனை நீ அழைக்க மாட்டாயா, வாருங்கள் அவனை அழையுங்கள்னு ஆண்டாள் வந்து அழைக்கிறான். அப்போ சமுத்திரதாசனுடைய அழைச்சது இப்போ என்ன செய்யறது, இதை நான் ஏற்றி விட்டேனே அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, தூரத்துல அந்த மலை மீது நீங்க இந்த அம்பு ஏறிடுங்க, பூட்டிட்டா அடுத்தது விடாம இருக்கக்கூடாது, அந்த அம்பை வந்து நானுக்குள் ஏற்றி அந்த வில்ல வைத்துட்டா விடாம இருக்கக்கூடாது, என்ன செய்வது, அப்ப அது மேல விட்டுடுங்க, இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு பாலம் கட்டுவதற்கு பயன்படும்னு வந்தோடனே தூரமா அடிச்சிருந்தாரு, அது போய் அந்த பெரிய ஒரு மலை இடிச்சு அந்த கற்களை எல்லாம் வந்து இவங்களுக்கு உபயோகமாகும். இப்ப இதனாலதான் திருப்பாவையிலேயே இப்படி சொல்லி சொல்றாங்க, எவ்வளோ கோவப்பட்டாலும் சாமி வந்து நமக்கு ரொம்ப மன்னிக்க முடியாத காரியங்கள் செய்திருப்போமா, இருந்தாலும் அவனை சரணாகதி என்று போய் பற்றி கொண்டு கோவிந்தா ப்ளீஸ் சாமி தெரு உணர்ந்து தப்பு செஞ்சேன்னு உணர்ந்து நம்ம போய் கேட்கும் பொழுது உடனே மனமிறங்கி தந்து விடுவார். யக்ஷ பிரசனத்துல வந்து யுதிஷ்டன் வந்து சொல்லறான், ராமருடைய வீரம், நம்ம வந்து பெருசா வீரன்னு சொல்லிக்கிறதுல அழகல்ல, அந்த க்ஷண நேரத்துல நம்மளுடைய ஈகோ அந்த அகங்காரம் நம்மளுடைய பலத்தை இவ்வளவு பலசாலி அவனோட இந்த இடத்துல நான் கொடுத்துதான் அவன் வாழணும்ன்ற நிலைமை தெரிந்தும் இறங்கி மனமிறங்கி கொடுக்கிறாரு பாருங்க, அதுதான் அப்படின்னு. இப்ப மாண்டவர்கள் வந்து வனவாசம் சொல்றாங்க இல்லைங்களா, தோத்துச்சு வனவாசம் போகும்போது நம்ம துரியோதனனுக்கு ஒரு ஆசை, இவங்க வனவாசத்தை போய் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு துரியோதனனும் கர்ணனும் துரியோதன தன் மனைவி பானுமதியையும் அழைச்சிட்டு வந்து போறாங்க, போய் இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு எங்க இருக்காங்க அப்படின்னு, போய் எப்படிதான் கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கலாம், அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு மூணு பேரும் போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல வந்து டென்ட் இல்லைங்களா, போய் தன் பரிவாரங்களோட ஒரு ரெண்டு நாள் இருந்து வராங்கன்னா ராஜா தான் எப்படி வருவாங்க, அவங்களுடைய சேவையாட்கள் சமைக்கிறதுக்கு ஆளு எல்லாம் போய் டென்ட் எல்லாம் போட்டாங்க. அவங்க போட்ட இடம் எந்த யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்றால் கந்தர்வராஜன் வந்து இந்த நேரத்தில் கந்தர்வர்கள் வருவாங்க இல்லைங்களா, அவங்களோட பூஜா நேரங்கள் வேற, அந்த நேரத்துல தான் வருவாங்க போவாங்க, அந்த டைம் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவங்க. இப்போ கந்தர்வ ராஜனுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் உட்பட்டது அந்த இடம், அங்கே யாருமே வரக்கூடாது, விதிமுறை உண்டு. கந்தர்வராஜன் உடனே அங்கே வந்து சொல்றாரு, துரியோதனா நீ இங்கிருந்து
இடம் மாறி செல்ல வேண்டும், வேற எங்க நீ போய் இருந்துக்கோ, இங்கே இருக்கக்கூடாது. கந்தர்வர்கள்லாம் நாங்கள் வந்து இங்கே பூஜை செய்ய முடியும், இது மற்றவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் அல்ல. இப்போ துரியோதனன் என்ன செய்தான், எந்த விதிமுறைக்கும் நான் கட்டுப்பட்டவன் அல்ல, நான் செய்ய மாட்டேன். நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னா உன்னை சிறையில் அடைத்து விடுவேன், ஒரு கை பார்த்துருவோம், என்னுடைய நண்பன் இருந்தான் என்னை காப்பாற்றுவதற்குன்னு சொல்லி கர்ணனை அனுப்புறேன். நீ கர்ணன் வந்து என் துரியோதனன் என்னுடைய நண்பனை வந்து நீ வீழ்த்திடுவியா அப்படின்னு சொல்லி எல்லா அஸ்திர சஸ்திரங்களும் பிரயோகப்படுத்தி பார்த்து ஒன்று வேலைக்காவில் கடைசியில் கர்ணனே பிடிச்சி உள்ளே வச்சுட்டாரு. அடுத்தது யாரு, துரியோதனன் தன் பலனை பலத்தை காட்டி பார்க்க அவரும் வந்து தோற்று போய் கடைசியில் துரியோதனையும் கர்ணனையும் ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சி வச்சிட்டார். பானுமதி என்ன செஞ்சான், மனைவி அச்சுச்சோ ரெண்டு பேரும் மாட்டிட்டாங்களே, இப்போ என்ன செய்வது, இப்போ இங்கேருந்து பக்கத்தில் தான் வந்து பாண்டவர்கள் இருக்காங்கன்ற தெரியும். உடனே அவளை தேடி ஓடி போய் தேடி யுதிஷ்டிரனை பார்த்து, அண்ணா நீங்கள்தான் எப்படியாவது உதவி செய்யணும், இது மாதிரி ரெண்டு பேரையும் வந்து கந்தர்வராஜன் வந்து பிடிச்சி வச்சிட்டாரு, அவர்கள் கிட்டந்து எங்கள் வீட்டுக்காரையும் என் கணவரை வந்து நீ மீட்டு தரணும் அப்படின்னு கேட்டுறாங்க. உடனே பீமனும் அர்ஜுனனும் வந்து சொல்கிறாங்க, அண்ணா இது நீ செவி சாய்க்கக்கூடாது, அவன் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான், ஊசி அளவு கூட இடம் தர மாட்டேன்னு தான் சூதுரை, இவ்வளோ கஷ்டம் அவன் இன்னைக்கு வனவாசம் வந்து இருப்பதே அவனால் தான், எதற்கு வந்திருக்கான் இவ்வளோ தூரம், நம்ம கஷ்டப்பட்டதை பார்த்து ரசிக்க தான் கண்டிப்பாக வந்திருப்பான், அவனுக்கு போய் நீ உதவி பண்ணலாமா, செய்யக்கூடாது, நீ போகாதே அப்படின்னு, எதுவுமே நீ இதை வந்து செவி சாய்க்காதே அப்படின்னு. இப்போ யுதிஷ்டிரன் சொல்கிறார், யக்ஷ பிரசனம் நடக்கும்போது உங்களை எப்படி காப்பாற்று, அது மாதிரி தர்மம் என்பது ராமரிடம் இருந்து நாம் கற்றுக்கணும், வீரனாக நாம் பலத்தை வந்து நாம் காமிக்கும் நேரம் இது அல்ல, அவன் வந்து உதவியும் தேடி வந்திருக்கான், அப்போ நம்மளோட எதிரியே ஆனாலும் அவனை சென்று காப்பாற்றுவது தான் தர்மம் சொல்லி உடனே அர்ஜுனன்கிட்டையும் பீமன்கிட்டையும் போய் அவளை காப்பாற்றிட்டு வர சொல்கிறேன். இவங்க ரெண்டு போய் போய் கந்தர்வராஜன்கிட்ட பேசி சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேரையும் பீமன் இங்கேயே கொண்டு வருவாங்க. வந்தோடனே இங்கே வந்தோடனே திரௌபதி வந்து அந்த அக்ஷய பாத்திரத்தில் வந்து அன்றைக்கா சாப்பாடு செஞ்சு உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற நேரமா வந்து உட்காந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உடனே சாப்பாடு வச்சுருவாங்க. வச்சு உடனே எல்லாரும் வயிறார திருப்தியாக உண்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாருக்கும் உணவளித்த உணவளிக்கும் பொழுது பீமனும் அர்ஜுனனும் பார்க்குறாங்க, இந்த அண்ணனை வச்சு என்னதா செய்யுது, காப்பாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் செவி சாய்க்கல. ஒரு படி மேலே திரௌபதி என்ன செஞ்சுட்டா, வந்தவனுக்கு முதல்ல உபசரிப்பு, விரோதியாக இருந்தாலும் நம் வீடை தேடி வந்தோம், நம் இடத்தை தேடி வந்தோம்னா உபசரிப்பு, அதான் நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி விட்டு கொடுக்காமல் உடனே வந்து அனுப்பார். இப்போ இதிலிருந்து நாம் தெரியக்கூடிய விஷயம் எவ்வளவோ அப்படின்னு வந்து உணர்ந்தாங்க. இப்போ இந்த ஸ்தம்பங்களை எடுத்து கூறி இப்படி ஒரு அழகான உரையாடல் நடக்கிறது, நடக்கும்போது தான் எப்போதான் யோசிச்சு இந்த ராமதாசன் வந்து பாட்டு எழுதும்போது இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ அழகான இன்டெப்த் மீனிங் வந்து புதஞ்சு இருக்கு. லோ அவரை யோசிச்சு சுவாமியோட நிகழ்வுகள் லீலைகளை வந்து அப்படி நினைச்சு பார்த்து சுவாமி அதாக தரிசனத்தை பெற்று வந்து இந்த பாடலை வந்து எழுதியிருக்கார். அப்படி என் ராமரின் அந்த கல்யாண குணத்தை நினைத்து அவரை எழுதி இருக்கக்கூடிய அந்த பாட்டு அவர் எழுதி பாடும்போது அவர் சொல்றார், இந்த பாகவதர் வந்து இப்படி சொல்ற ராமருடைய குணம் இப்படி ஒரு தர்மம் இப்படி ஒரு வீரம் வந்து புதைந்து இந்த வார்த்தையில வீரம் என்று சொல்லும் போது இவ்வளவு ஒரு அழகான ஒரு சிரேஷ்டமான கல்யாண குணம் ஒளிந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே இவர் வந்து பாடுறாரு பாட்டு. அங்க வந்து அந்த ராமர் இருக்காரே அப்படியே தங்கம் போன்றவர், அப்படியே முழு சொக்க தங்கம் என் ராமரு அப்படின்னு சொல்லலாம். அப்படியா, எப்படி என்ன சொக்க எப்படியாப்பட்ட சொக்க தங்கம் அவர் சொல்லும்போது ஒரு பாட்டாக அதை படித்து காட்டி அதை வந்து எடுத்து கூறுகிறார்.
வார்த்தைகளே இல்லையே ராமா, உன் நாமத்தை எப்படி தேன் என்று சொல்வதா, வெள்ளம் என்று சொல்வதா, உன் அழகை உன்னுடைய ஆகர்ஷிக்கும் தன்மை வந்து என்ன சொக்க தங்கத்தை விட ஈர்க்கும் குணமுடைய கல்யாண குணத்தை நான் என்னென்று சொல்வது அப்படின்னு பாடி ரசிக்கிறாரு. அந்த பாட்டு என்ன என்பதையும் அடுத்த வரக்கூடிய வரிகளின் அர்த்தங்களையும் நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். கிருஷ்ணார்பணம். ஓம் ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுவில் குறவர்த்தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யவரை தன்னுடனே சே